ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்தோடைய மின்சர் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி பார்ட் ஒன் அப்லோட் பண்ணியாச்சு இப்போ பார்ட் டூ அப்லோட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ பார்ட் டூ அந்த வீடியோவில் உங்களுக்கு மிச்சம் எல்லாமே கண்டினியூஸாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதோட முடிஞ்சிடும் ஸோ இதில் பார்க்க போகிற ஃபஸ்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் சிக்ஸ் நாம்ஸை பற்றியும் அண்ட் கஃபே நாம்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு நார்மலாக வந்துன்னா பிஎஸ் சிக்ஸை பற்றி நம்ம படிச்சிருக்கோம் பாரத் ஸ்டேஜ் சிக்ஸு ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடோட அந்த எமிஷனை கம்மி பண்ணுறது அப்படின்றத அந்த சிக்ஸோட முக்கியமான குறிக்கோளாகவே இருக்கும் ஓகேங்களா நம்ம கஃபே நாம்ஸுன்னு இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்க மாட்டோம் ஸோ ஃபஸ்ட் டைமை பார்க்குறோம் ஸோ கஃபே நாம்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஆவரேஜ் ஃபியூயல் எஃபிஷியன்சி அதுதான் கஃபே நாம்ஸ்னு சொல்லுவாங்க கார்பரேட் ஆவரேஜ் ஃபியூயல் எஃபிஷியன்சி அப்படின்றது ஸோ அந்த கார்பரேட் ஆவரேஜ் ஃபியூயல் எஃபிஷியன்சி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து எஃபெக்ட்டுக்கு வருது இதே இது பிஎஸ் சிக்ஸோட ஸ்டேஜ் டூ நாம்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா ஸோ அதனால் வந்து என்னன்னா அந்த கஃபே நாம்ஸை பற்றி பார்க்க போகிற இப்போ ஸோ கஃபே நாம்ஸ் அப்படின்றது ஃபியல்ல சிஓ டூவோட எமிஷனை ரெடியூஸ் பண்ணுறது அதான் இதோட முக்கியமான நம்ம எப்படி வந்து பாரத் பாரத் ஸ்டேஜ் சிக்ஸில் வந்து என்னென்னா சல்ஃபர் டை ஆக்சைடோட அளவை ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோமோ அதே மாதிரி வந்துன்னா இதில் சிஓ டி எமிஷனோட அளவை ரெடியூஸ் பண்ணுறது தான் இந்த கஃபே நாம்ஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா யார் இருக்கலாம் அப்ளிகபிள் அப்படின்னா பெட்ரோல் டீசல் எல்பிஜி சிஎன்ஜி பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ் எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்ட்டிகுலர் இது அலவுடு ஓகேங்களா இந்த கஃபே ரெகுலேஷனில் இதில் பார்த்துக்கோங்க எல்பிஜி இருக்கு சிஎன்ஜியும் இருக்குது ஓகேங்களா ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த கஃபே ரெகுலேஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் இது ஸ்டார்ட்டே ஆயிருக்கும் ஸோ அண்டர் திஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஓ டூவோட எமிஷன் நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி கிராம் பெர் கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் போகும்போது நம்ம எவ்வளோ சிஓ டூ நம்ம வெளியிடுறோம் அப்படின்னா நூற்றி முப்பது கிராம் வெளியிடுறோம் இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதிமூணு கிராம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்குள்ளே அப் டூ நூற்றி முப்பது கிராம் வரைக்கும் வெளியிட்டுக்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு அப்புறமா நூற்றி பதிமூணு கிராம் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளியிடணும் அப்படின்றது நாம்ஸ் ஓகேங்களா இதே இது பாரத் ஸ்டேட் சிக்ஸ் நாம்ஸ் அப்படின்றது பார்த்திங்கனா சல்ஃபர் டை ஆக்சைடு ஸோ இதில் மொத்தம் அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கனா எமிஷன் கண்ட்ரோல் தட்டு சிஓ டோட எமிஷனை ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்றது மட்டும் தான் இதில் பார்த்திங்கன்னா எமிஷன் கண்ட்ரோல் ஃபியூவலோட எஃபிஷியன்சி என்ஜினோட டிசைன் மூணுமே வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெட்ரோலில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பார்த்திங்க அப்படின்னா டீசலுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதோட சேர்த்து கேட்டலைட்டிக் கன்வெர்ட்டரும் வந்து என்னன்னா முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க வாட் இஸ் கேட்டலிட்டிக் கன்வெட்டர் அப்படின்றது நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சீங்கன்னா தெரியும் ஓகேங்களா சரி இந்த பெட்ரோல் இந்த இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஓட்டோட அளவு கம்மி கம் கம்மி பண்ணுறது இதுக்கு முன்னாடி எஸ்ஓட்டோட அளவு பிஎஸ் ஃபோர் வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது எம்ஜி பெர் கிராம் பெர் கிலோகிராம் அப்படின்ற மாதிரி வெளியாகும் இதே இது இப்போ பார்த்திங்க அப்படின்னா டென் எம்ஜி வரைக்கும் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிஎஸ் சிக்ஸில் அலவுடு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் எவாலுவேஷன் ஓகேங்களா மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் எவால்யூவேஷன் ஃபார் ப்ரொடக்டட் ஏரியாஸ் ஓகேங்களா ப்ரொடக்டட் ஏரியாஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நேச்சுரல் நேஷனல் பார்க்கும் வைல்டுஃப் சேங்குரி கம்யூனிட்டி ரிசர்வ் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரொடக்டட் ஏரியான்னு சொல்லுவோம் இதில் எவ்வளோ மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவாக பண்ணுறாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேஷனல் பார்க் இருக்குது அப்படின்னா அந்த நேஷனல் பார்க்கோட அட்மினிஸ்ட்ரேஷனெலாம் எந்த அளவுக்கு இருக்குது அந்த நேஷனல் பார்க்கில் இருக்க விலங்குகள்லாம் எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குது அது எந்த அளவுக்கு வந்துன்னா ரன்னிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தான் இந்த மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் எவாலுவேஷன் அப்படின்றது ஸோ இந்த இதை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அவங்க தான் வெளியிட்டிருக்காங்க ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேஷனல் பார்க் வைல்ட்லைஃப் சேங்குரி கன்சர்வேஷன் ரிசர்வ் கம்யூனிட்டி ரிசர்வ் ஓகேங்களா டைகர் ரிசர்வ் இது எல்லாத்துலேயுமே வந்துன்னா எந்த மாதிரி மேனேஜ் பண்ணப்படுது அப்படின்றது ஓகேங்களா மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா மூணு தீம்ஸ் இருக்குது இந்த ப்ரொடக்டட் ஏரியா மேனேஜ்மெண்ட்டில் ஒன்று வந்து டிசைன் இஸ்யூ ஒன்று வந்து டிசைன் இஷ்யூ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அப்ராபரேட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஓகேங்களா அதனுடைய அடிக்குவேசி அதுக்கடுத்து டெலிவரி ஓகேங்களா அது எந்த அளவுக்கு வந்துன்னா அந்த ப்ரொடக்டட் ஏரியாவோட அப்ஜெக்டிவே அந்த பர்டிகுலர் மேனேஜ்மெண்ட் வந்து டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்ற இந்த மூணு தீம்ஸுக்கு தான் இது பண்ணுறாங்க இந்த படி ஓகேங்களா இந்த சர்வேபடி திருத்தன் வைல்ட் லைஃப் சாங்ச்சு கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க் இது ரெண்டு ஹிமாச்சலில் இருக்குது இவங்க தான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டோட்டல் வைல்ட் லைஃப் சாங்க்சுரி இது வந்து யூபியில் இருக்குது ஸோ இது வந்து இருக்கையிலே ஒஸ்ட்டாக இது பண்ணுறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஏஷியன் ஹௌபார் ஹௌபாரா பஸ்டர்டு ஸோ பஸ்டர்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராஜஸ்தானில் வளரக்கூடிய பஸ்டர்ட் இன பறவை இனங்கள் அப்படின்றது இருக்குது கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்டேஞ்சர் கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்லேயே இருக்குது ஸோ இந்தியாவில் அது இருக்கும் இதே இது ஏஷியன் ஹவுபாரா பஸ்டர்ட் அப்படின்றது உங்களுக்கு பாகிஸ்தான் அண்ட் இந்தியா நிறைய கண்ட்ரிஸில் வந்து என்னென்னா இதனுடைய இது இருக்குது இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் போட்டிருக்காங்க அந்த இதுபடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரசு குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த ஹவுபாரா பஸ்டர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டையை அடிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த ஹவுபாரா பஸ்ட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஐயுசிஎன் ரெட் லிஸ்டில் இது வல்னரபுள் கேட்டகரியில் இருக்குது ஓகேங்களா ஸோ இது இந்தியன் சப்கான்டினென்ட்டில் இதோடைய பரவல் அப்படின்றது அதிகமாக இருக்கும் இட் இஸ் ட இட்ஸ் எ டெரஸ்ட்ரியல் பேர்டு ஓகேங்களா ஸோ விண்டர் மந்த்தில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி இந்தியாவுக்குள்ளே வரும் இது வந்து அரியடு கிளைமேட்டில் வாழக்கூடியது ஓகேங்களா இட் இஸ் லைக் நம்மளுடைய கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் மாதிரி தான் இந்த ஏஷியன் ஹவுபாரா பஸ்டர்டும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பூஸ்டிங் இந்தியா வித் அ மேரிடைம் டொமைன் அவேர்னஸ் ஸோ நம்ம மேரிடைம் ரிலேட்டடாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் டைம்னா இந்த மெரைன் ரிலேட்டடான அவேர்னஸ் ரிலேட்டடாக நம்ம கண்ட்ரியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் அப்படின்னு ஒன்று குருகிராமில் வச்சுருக்கோம் ஓகேங்களா இதுக்கடுத்து ரீஜ்னல் மேரிடைம் இன்ஃபர்மேஷன் ஃப்யூசன் சென்டர் அப்படின்றது இதாவது என்ன பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ஓஷன் கமிஷன் ஓகேங்களா இந்தியன் ஓஷன் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அது அதோட இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட ரீஜினல் மேரிடைம் இன்ஃபர்மேஷன் ஃப்யூசன் சென்டர் அப்படின்றது மடகாஸ்கரில் வச்சுருக்காங்க இந்த இண்டியன் ஓஷன் கமிஷனில் இந்தியா வந்து மெம்பர் கிடையாது ஒன்று அப்சர்வர் ஸ்டேட்டஸில் தான் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் யூரோப்பியன் மேரிடைம் அவேர்னஸ்ன்னு ஒன்று இருக்குது அந்த யூரோப்பியன் மேரிடைம் அவேர்னஸ் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஹோர்மஸ் அந்த இடத்துல இருக்குது ஸோ அது கிட்டத்தட்ட அபுதாபிலாம் அது ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லயசன் ஆஃபீஸர்ஸை அங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க லயசன் ஆஃபீஸர்னால் நமக்கு சார்பாக அங்கே ஒருத்தர் இருக்கார் அவ்வளோதான் ஓகேங்களா இதை தவிர இந்தியா வந்து ஒயிட் ஷிப்பிங் அக்ரிமெண்ட் கிட்டத்தட்ட இருபத்தோரு கண்ட்ரி கூட பண்ணியிருக்காங்க வாட் இஸ் ஒயிட் ஷிப்பிங் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இந்த கமர்ஷியலான ஷிப்பிங் நடக்குது பார்த்திங்களா தட் இஸ் கார்டு ஒயிட் ஷிப்பிங் ஸோ அதுக்கான இருபத்தோரு அக்ரி இருபத்தோரு கண்ட்ரி கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கும் இதை தவிர இந்தியனோட மிலிட்ரி சேட்டலைட் செட் செவன் ஏ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேரிட்டைமோட இன்ஃபர்மேஷனை ரியல் டைமாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதுக்கடுத்து நம்ம கண்ட்ரியில் சாகர் இனிஷியேட்டிவ் அப்படின்றதும் இருக்குது ஓகேங்களா அது இந்த இந்தியன் ஓஷன் ரீஜனில் இருக்க கண்ட்ரியுடைய கனெக்ஷன் ஓகேங்களா தட் இஸ் சாகர் இனிஷியேட்டிவ் ஸோ அதுவும் இருக்குது நெக்ஸ்ட்டு ஜி கிஷான் ரெட்டி கமிட்டி அப்படின்றது ஸோ இந்த கிஷான் ரெட்டி கமிட்டி எதுக்காண்டி போட்டிருக்காங்க அப்படின்னா லடாக் எப்படின்னா இப்போ லடாக் பிரிஞ்சிருச்சு ஸோ அப்போ லடாக்கில் லாங்குவேஜஸ் கல்ச்சரல் இஷ்யூ கன்சர்வேஷன் ஆஃப் லேண்ட் இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி ஜி கிஷான் ரெட்டி கமிட்டி அப்படின்றத ஒன்றா போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு டுவெல் ஏவியன் ஃப்ளூ எஃபி சென்டர்ஸ் இன் இந்தியா ஸோ இப்போ ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா வந்து மிகப்பெரிய லெவலில் இந்தியாவில் பரவச்சு அது முக்கியமாக நாலு ஸ்டேட்டில் அது என்னென்ன ஸ்டேட்னு பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் கேரளா ஓகேங்களா இந்த நாலு ஸ்டேட்டில் கிட்டத்தட்ட பன்னெண்டு ஏரியாஸில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அதிகமாகவே பரவுச்சு இந்த ஏவியன் இன்ஃப்ளூயன்சா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களுக்கு பரவுறது இல்லை ஓகேங்களா ஓன்லி அந்த பறவைகளுக்கு தான் பரவுது சில நேரங்களில் வந்து என்ன பண்ணுற இதுவரைக்கும் நேரடியான அந்த தொடர்பு ப பரவுன தொடர்பு கிடையாது ஓகேங்களா மேபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதனுடைய மீட்டை யாராவது கன்சியூம் பண்ணால் அதில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர இப்போதைக்கு வந்து வைரஸ் ட்ரான்ஸ்மிஷன் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஹியூமனுக்கு கிடையாது ஓகேங்களா ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸாக வந்துடுச்சு அப்படின்னா இதுக்குன்னு எந்த எந்த விதமான மருந்து மாத்திரையும் கிடையாது கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும் கொன்னே ஆகணும் ஓகேங்களா ஸோ டூ தௌசண்ட் டுவெலில் டூ தௌசண்ட் சிக்ஸில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை கொள்ளுறதுக்கான அந்த ரெகுலேஷன்ஸை வெளியிட்டிருப்பாங்க அதுக்கடுத்து டூ தௌசண்ட் டுவெல் அண்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல அந்த ரெகுலேஷன்ஸை வெளியிட்ருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் எக்கோ ஸோ இந்த ப்ராஜெக்ட் எக்கோ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் லெவலில் நடக்கிற ஒரு இன்னோவேஷன் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கீங்க அந்த கிராமத்தில் ஏதோ ஒரு வியாதி ஓகேங்களா அப்போ அந்த வியாதியை ட்ரீட் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது அப்போது அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தினுடைய அந்த நாலேஜ் அங்கே இருக்கிற டாக்டருடைய நாலேஜ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ கேன்சர் பேஷண்ட்டுக்கான ஒரு பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்பெஷலைஸ்டு கேன்சர் இதில் இருப்பாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ ஆன்லைன் மூலமாக அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கிற டாக்டர்ஸ் அண்டு நர்சஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரெயின் பண்ணுவாங்க ஆன்லைனில் தட் இஸ் ப்ராஜெக்ட் எக்கோ ஓகேங்களா இட்ஸ் விர்ச்சுவல் க்ளினிக் டெலிகான்ஃபரென்சிங் மூலமாக இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூரல் ஏரியாவில் இருக்கற டாக்டர்ஸுக்கு நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஹெப்பட்டடி சி வைரஸும் அந்த ஹச்ஐவி வைரஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் லெவலில் இருக்கிற டாக்டர்ஸுக்கும் வந்து நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வேர்ல்டு பு ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் எஃப்ஏஓ ஓகேங்களா ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸை யார் வெளியிடுறாங்க அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் யுனைடட் நேஷனுடைய ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் வெளியிடுறாங்க ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மந்த்லி அந்த பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸ் லைக் சீரல்ஸ் ஆயில் சீடு டெய்ரி ப்ராடக்ட்ஸு மீட் அண்ட் சுகர் இதோட ரேட்லாம் எந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தான் இந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் இண்டக்ஸில் பார்க்க முடியுது நெக்ஸ்ட் எம்ஸ் அண்ட் எம்ஸ் அண்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மேனூஃபேக்சர் ஸ்டாண்டு இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிரானைட் இருக்குது சோன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை க்ரஷ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணாக உருவாக்குவாங்க ஸோ இது இந்த இப்போ ஆற்று மணல் இருக்குது ஆற்று மணல் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இப்போ ஆற்றுல அதிகமாக மணல் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அங்கே இருக்கிற எகலாஜிக்கல் இது வந்து பாதிக்கப்படுது அப்போ நம்ம அதுக்கு செயற்கையாக ஏதாவது மண் உருவாக்குறது அப்படின்ற மாதிரி தான் போகணும் ஸோ அதுக்கு இந்த எம்சண்ட் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த எம்சண்டோடைய திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் எம்எம்முக்கு கீழே தான் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் அமோனிக்கல் நைட்ரஜன் இன் ரிவர் யமுனா அதாவது அமோனிக்கல் நைட்ரஜன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமோனியா அப்படின்றது பார்த்திங்கன்னா டாக்ஸிக் பொல்யூட்டன் இந்த அமோனியா வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரிவர் வாட்டரில் அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா அப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இந்த அமோனிக்கல் நைட்ரஜன் ஏன்னா இந்த பர்டிகுலர் அமோனியா வந்து நான் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரௌண்ட் வாட்டருக்குள்ளே லீச் ஆகி உள்ளே போயிடுது அப்புறம் க்ரௌண்ட் வாட்டருக்குள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அமோனியினால் நமக்கு நிறையா வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ அதை கண்டறியறதுக்காண்டி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா த ரிசர்ச் ஜாயின்ட் ஸ்டடி குரூப் பை மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வேர்ல்டோட டெம்பரேச்சர் ரிலேட்டடான ஒரு விஷயம் ஸோ இந்த வேர்ல்டோட டெம்பரேச்சர் ரிலேட்டடில் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டில் கிட்டத்தட்ட பத்து வார்மஸ்ட் இயர் பத்து வார்மஸ்ட் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கையிலேயே ரொம்ப ஹீட்டான இயர்ஸ்னு பார்த்தோம்னா இந்த டிகேயில் தான் அதிகம் கிட்டத்தட்ட பத்து இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒம்போது வருஷம் எங்கே இருக்குன்னா இந்த பத்து வருஷத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றாங்க அதுவும் என்னென்னா டூ தௌசண்ட் டென்னில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்குள்ளே தான் கிட்டத்தட்ட ஒன்பது வேர்ல்டு வார்மஸ்ட் இயர்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கும் அதில் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் பார்த்திங்க அப்படின்னா டெம்பேச்சர் எவ்வளோன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ டிகிரி டெ செல்சியஸ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது வரைக்கும் எந்த இயர்லையும் ஒரு டிகிரி அப்படின்ற ஒரு கிராஸை வந்து ஸ்டாண்டானதே கிடையாது பட் இதில் வந்து என்னன்னா இருக்குது இதே மாதிரி பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து என்னன்னா இந்த மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் இருந்திருக்கும் பட் அதை கம்பேரிட்டிவ்லி இது பார்க்கும்போது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் அப்படின்றது ரொம்ப 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 அதிகம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஹீட் டாலரண்ட் வீட் வெரைட்டிஸ் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டை டாலரேட் பண்ண முடியாமல் அந்த ஹீல்டு வந்து கம்மியாகிடும் ஓகேங்களா அதனுடைய ப்ரொடக்ஷன் கம்மியாகிடும் அந்த குவாலிட்டி வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட குவாலிட்டி லாஸ் ஆகிடும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டெம்பரேச்சருக்கு ஏற்றாப்பில் வீட் வெரைட்டிஸை கிரியேட் பண்ணும் ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா டிஎன்ஏ மெத்தலைசேஷன் அப்படின்ற மூலம் மூலம் கிரியேட் பண்ணுறாங்க இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தைல் குரூப் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மீத்தைல் குரூப்பை டிஎன்ஏ மாளிகளோட அதாவது வீட்டோட டிஎன்ஏ மாலிக்கு இந்த மீத்தேல் குரூப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி பண்ணும்போது என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஹீட் டாலரேட் பண்ணுற அளவுக்கான ஒரு வெரைட்டியாக கிரியேட் ஆகுது ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னா எபிஜோனமிக் மேப்பிங் மெத்தட் அப்படிம்பாங்க எபிஜோனமிக் மேப்பிங் மெத்தடும்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஆஃப் பட்ஜெட் வாரோவிங் ஆஃப் பட்ஜெட் பாரோவிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பாரோவிங் மேட் பை கவர்மெண்ட் என்டைட்டிஸ் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் என்டைட்டிஸ் ஓகேங்களா அதாவது ஸ்டேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டு கவர்மெண்ட்டுடே என்டைட்டிஸ் லைக் பிஎஸ்சு ஓகேங்களா பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேரியஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை ரன் பண்ணுறதுக்காண்டி பட்ஜெட்டில் காமிக்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை உருவாங்க இந்த அமௌண்ட்டை கடன் வாங்குவாங்க ஓகேங்களா அதுதான் எக்ஸ்ட்ரா பட்ஜெட் ரிசோர்ஸுன்னு இதை சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த கன் இந்த பர்டிகுலர் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஸிக்கல் டெஃபசிட்டில் இதை வந்து மெஷர் பண்ண மாட்டாங்க ஃபிஸிக்கல் டெஃபிசிட் கால்குலேஷனில் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட டெப்டில் ஆட் பண்ணிப்பாங்க இது வந்து கவர்மெண்ட்டோட கடன் ஆனால் ஃபிஸிக்கல் டெஃபிசிட்டில் இது கிடையாது ஓகேங்களா இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா சிபிஎஸ்இ சிபிஎஸ்சி சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரிசோர்ஸ் வந்து இது மூலமாக ஆஃப் பட்ஜெட் பாரோவிங் மூலமாக ரைஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இதில் ரீபேமெண்ட் ஆஃப் போத் பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் யார் பண்ணுவாங்க அப்படின்னா த்ரூ பட்ஜெட் மூலமாக தான் போகும் ஆனால் இது வந்து கன்சல்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே போகாது ஓகேங்களா அதாவது இதுலேருந்து வர்ற அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஆஃப் பட்ஜெட் பாரோவிங்னா வெளியே கடன் வாங்குகிற அந்த அமௌண்ட்டு கன்சல்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே போகாமல் ஆனால் கன்சல்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு பே பண்ணுவாங்க இதுக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சுகர் ப்ரொடக்ஷன் சுகர் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேசில் இப்போ இந்தியாவிலேயே அதிகமாக வந்து என்னென்னா யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டூ எக்ஸ்கவேஷன் சைட்ஸு ஸோ எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கேரன்பல் அப்படின்ற ஒரு திரிபுரி அப்படின்ற ஒரு இடம் நெக்ஸ்ட்டு தேவர் அப்படின்ற ஒரு இடம் இந்த ரெண்டு இடமும் மத்திய பிரதேசில் இருக்குது ஸோ இந்த எக்ஸ்கவேஷன்ல வந்து என்னன்னா என்னென்னா நியூலுத்திக்லு சாக்கலுத்திக் ஏரியாவுக்கான நமக்கு ஏரியா இது வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பார்டருக்குள்ளேயே வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு வில்லேஜை கட்டிட்டாங்க ஓகேங்களா அந்த வில்லேஜும் கட்டி அவங்களும் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது அதாவது என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்ட்டிகுல ஏரியாவில் வந்து என்னன்னா லாங் ஜூ இன்சிடென்ட்னு சொல்லுவாங்க லேண்ட் லாங் ஜூ இன்சிடென்ட் ஸோ இந்த இடத்துல நமக்கும் ஏற்கனவே வந்து சைனாவுக்கும் வந்து சண்டை நடந்திருக்குது பட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு வில்லேஜே கட்டிட்டாங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டிசாரி சூ ரிவர் அப்படின்ற ஒரு ரிவர் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது இது வந்து அப்பர் சுபான்சிரியோடைய அந்த சுபான்சிரி ரிவருடைய ட்ரிபூட்ரி மாதிரி ஓகேங்களா டிசாரி சூ ரிவர் ஓகேங்களா நெக்ஸ்ட் நான் சுந்தரபன் அப்படின்றத பற்றி முன்னமே சொன்னோம் ஸோ சுந்தரபனை பற்றின விஷயங்கள் பார்க்கலாம் ஸோ சுந்தரபன் பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி இருபத்தெட்டு ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கு ஓகேங்களா இதை தவிர லார்ஜஸ்ட் மேங்க்ரோ ஃபாரஸ்ட் இன் த வேர்ல்டு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரபன் தான் ஓகேங்களா இந்தியன் சுந்தரபன்ஸ் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கு இந்த இது டைகர் ரிசர்வாவும் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு ஸ்கொயர் கிலோமீட்டரில் டைகர்ஸும் இருக்குது கிட்டத்தட்ட நைன்டி சிக்ஸ் பெங்கால் டைகர்ஸ் வந்து ஆஸ் பர் சர்வே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி படி நைன்டி சிக்ஸ் பெங்கால் டருக்கு டைகர்ஸ் வந்து இங்கே இருக்குது இது வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்லையும் ராம்சர் சைட்லையும் இது வந்து முக்கியமானது இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபின் ஃபுட்டு அண்ட் பஃபி ஃபிஷ் ஓன் இதுலாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விலங்குகள் ஓகேங்களா இதை தவிர பன்னெண்டில் ஒன்பது ஸ்பீசிஸ் கிங்ஃபிஷர்ஸ் வந்து என்னென்னா இங்கே தான் இருக்குது ஓகேங்களா இதை தவிர கோலியத் ஹெரான் அண்டு ஸ்பூன்ஃபீல்டு சேன் பைப்பர் இதுவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது நெக்ஸ்ட்டு ஷு ஷிகூர் பிளாட்டு ஸோ ஷிகூர் பிளாட்டு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் இதெல்லாம் பார்த்துருப்போம் ஸோ அது கீழே வந்து மோயர் ரிவர் ஓடுது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து உங்களுக்கு இதாக சொல்லியிருப்போம் ஸோ ஷிகூர் பிளாட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோயர் ரிவர் வேலிக்கும் நீலகிரி ஹில்ஸுக்கும் நடுவில் ஷிகர் பிளாட்டு அப்படின்ற ஒரு சின்ன ஏரியா இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் எம்எஸ்பி ஃபார் கோப்ரா ஸோ எம்எஸ்பி அப்படின்றது பார்த்திங்கன்னா மினிமம் சப்போர்ட் பைஸு ஸோ மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோப்ரா கோப்ரான்றது தேங்காய் ஓகேங்களா ஸோ தேங்காய் இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க ஸோ மினிமம் சப்போர்ட் பிரைஸ் பார்த்திங்கன்னா யார் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சிசிஇ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இந்த பர்டிகுலர் ரெக்கமெண்டேஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி மற்ற கிராப்ஸுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது அவங்க தயாரிக்கிறது ப்ளஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்களுடைய லாபமாக வந்து கொடுக்குறது ஸோ அதே இதை தான் இவங்க பண்ணுறாங்க ஓகேங்களா இதில் நோடல் ஏஜென்சின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நஃபேடும் அண்ட் நேஷனல் கோஆஆபரேட்டிவ் கன்சியூமர் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இவங்கெலாம் வந்து என்னன்னா நோடல் ஏஜென்சிஸ் ஓகேங்களா ஸோ இதில் கோகனட் க்ரோவிங் ஸ்டேட்டுக்கு மட்டும் இந்த எம்எஸ்பி வந்து பொருந்தும் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கோகனட் இன் இந்தியா யார் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் கிரீன் டாக்ஸ் ஸோ க்ரீன் டாக்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை நம்ம வந்து என்னன்னா எந்தெந்த ப்ராடக்ட்டெல்லாம் வந்து என்வரன்மெண்ட்டை டேமேஜ் பண்ணுற மாதிரி வருதோ அந்த ப்ராடக்ட்டுக்கெல்லாம் டேக்ஸ் தான் கிரீன் டாக்ஸ் அது ப்ராடக்ட்டாக இருக்கட்டும் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் ஓகே ஓகேங்களா ஸோ அந்த இதுக்கு போடுறது தான் இந்த க்ரீன் டேக்ஸ் அப்படின்றது ஓகேங்களா ஸோ இந்த க்ரீன் டாக்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டர் வெஹிக்கிள்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப பழைய வெஹிக்கிள் வச்சிருந்திங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டாக்ஸ் போடுறாங்க அதுலேயும் பர்சனல் வெஹிக்கிளாக இருந்துச்சு அப்படின்னா பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த வெஹிக்கிளுக்கு க்ரீன் டாக்ஸ் போடுவாங்க இதே இது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளுக்கும் க்ரீன் டேக்ஸ் இருக்குது பட் அது ரொம்ப கம்மியாக இருக்கும் ப்ரைவேட் இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகம் இந்த க்ரீன் டேக்ஸ் ஸோ இதில் என்னென்ன வெஹிக்கிலாம் வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வெஹிக்கிள் ஸோ ஹைப்ரிட் அப்படின்றது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மேக்ஸிமம் ஸோ அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் நெக்ஸ்ட் சிஎன்ஜி வெஹிக்கிள் கிடையாது எத்தனால் எல்பிஜி வெஹிக்கிள் கிடையாது டிராக்டர் ஹார்வெஸ்டர்ஸ் டில்லர்ஸ் இதுக்கெல்லாம் கிடையாது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கேஸ் டிசல்ஃப்யூரிஃபிகேஷன் ஸோ கேஸ் டீஃபல் சல்ஃப்யூரிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல் ஃபய்டு பவர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா அந்த நிலக்கரியை வந்து போட்டு பவர் பிளான்ட்டில் எரித்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மின்சாரம் தயாரிக்கிறாங்கல்ல அந்த இதில் சல்ஃபர் டை ஆக்சைடோட அளவு ரொம்ப அதிகமாக வரும் ஓகேங்களா அதை கட் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க கேஸ் டிசல்ஃபியூரியேஷன் நெக்ஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அதாவது என்ஜிஓ ரெகுலேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ஜிஓ ரெகுலேட் பண்ணுறது அதுவும் ஃபாரின் ஃபண்டட் என்ஜிஓ ரெகுலேட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஸோ இது நமக்கு ஏற்கனவே முன்னமே தெரியும் நம்ம பார்த்தோம் ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது நித்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது என்ஜிஓ வந்து கடன் இது வாங்குகிறாங்க பார்த்தீங்களா ஹெல்ப்பு ஸோ அந்த மாதிரி என்ஜிஓவுடைய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அக்ரிடேஷன் யார் பண்ணுறாங்கன்னா நித்தி ஆயோக் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இதை தவிர டேட்டா பேஸ் ஓகேங்களா அந்த நெஞ்சியோடைய டேட்டா பேஸ் அதோடய மேனேஜ்மெண்ட்டு ஸோ இதோட டிஸ் இதெல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நித்தி ஆயோக் தான் பார்த்துக்குறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் ரிகார்டிங் இன்டர்நெட் ஷடோன் அதாவது இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தீங்க அப்படின்னா அதை பிரித்ததுக்கு அப்புறமா இன்டர்நெட் ஷடோன் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அப்போ இன்டர்நெட் ஷடவுன்னால் நம்ம கண்டியில் என்னென்ன ஆக்ட் மூலமாக பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன ஆக்ட் மூலமாக பண்ணாங்கன்னா செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிஆர்பிசி அண்ட் இந்தியன் டெலிகிராப் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் இதில் யாருக்கு ஆர்டர் கொடுக்குற அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஓகேங்களா அந்த சப் கலெக்டர் அவருக்கு அதை தவிர வேறு ஏதாவது எனி எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ஸ்டேட் கவர்மெண்ட் யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னா ஸோ இதுபடி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மாதம் வரைக்கும் அந்த இது பண்ணலாம் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா அப்டூ ஆறு மாதம் வரைக்கும் கொண்டு போக முடியும் இதே இது ஆஃப்டர் டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டெம்பரவரி சஸ்பென்ஷன் ஆஃப் டெலிகாம் சர்வீசஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் செவன்டீனில் ஒன்று வரும் ஸோ இது வந்து என்ன டெலிகிராப் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அமெண்டமெண்ட் பண்ணி கொண்டு வருவாங்க ஓகேங்களா இதை தவிர செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோரையும் யூஸ் பண்ணுவாங்க இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒன்லி செக்ரட்டரி ஓகேங்களா யூனியன் லெவலில் ஹோம் செக்ரட்டரி அல்லது ஸ்டேட் லெவலில் பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டேட் லெவலில் ஏதோ ஒரு செக்ரட்டரி ஓகேங்களா ஸோ அவங்க பாஸ் பண்ணணும் இந்த ஆர்டரை யார் ரிவ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா தர் இஸ் ரிவ்யூ கமிட்டி சென்ட்ரல் லெவலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிவ்யூ கமிட்டி அதுக்கு கேபினெட் செக்ரெட்டரி அண்ட் செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அவங்க இருப்பாங்க இதே ஸ்டேட் லெவலில் செக்ரட்டரி இருப்பாங்க ஸ்டேட் லெவல்லே ஒரு ரிவ்யூ கமிட்டி இருக்கும் அது பார்த்திங்கன்னா சீஃப் செக்ரட்டரி செக்ரட்டரி ஆஃப் லா அண்ட் ஆர்டர் இவங்கலாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கனா அதில் மெம்பராக இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் சஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே வந்து நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ அதான் டூ தௌசண்ட் செவன்டீன் ஆர்டரில் சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில அவாய்டபிள் சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் செக்ரட்டரி இவங்கலாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஆர்டரை இஷ்யூ பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் இதுக்கு இதில் இருந்து இன்ஃபர்மேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட்டி ஒன் அதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ண முடியும் பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்டர்நெட்டை வந்து ஷட் டவுன் பண்ண முடியாது வெப்சைட்ஸ் ஓகேங்களா பர்டிகுலர் வெப்சைட்ஸ் வந்து என்னன்னா நம்மளால க்ளோஸ் பண்ண முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சவுத் ஏஷியா குரூப் ஃபார் எனர்ஜி இந்த சவுத் ஏஷியா குரூப் ஃபார் எனர்ஜி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா எந்த மினிஸ்ட்ரிக்கில் வருது அப்படின்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிக்கில் வருது ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி செக்டார்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா எனர்ஜி செக்டர்னா ஒரு நம்ம இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் டீசல் தயாரிக்கிறது அதுக்கடுத்து கரண்ட் தயாரிக்கிறது இதெல்லாம் எனர்ஜி செக்டார் எக்ஸ்போர்ட்ஸு அதே மாதிரி எனர்ஜி செக்டார் கம்பெனிஸ் இது எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சோட்டியம் மாதிரி லைக் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர் இஸ் டிஸ்கஷன் டு இம்ப்ரூவ் தி எனர்ஜி எஃபிஷியன்சி அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது ஓகேங்களா ஸோ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் என்ன ஆர்என்டி எக்யூப் யுஎஸ்ஏஐடி பார்ட்னர் ஏ யூஎஸ்ஐடி அப்படின்றது யூஎஸில் உள்ள இந்த எனர்ஜி ரிலேட்டடான ஒரு இது தான் யுஎஸ்ஏஐடி ஸோ அவங்களோட இந்த இது ரிமூவ் ப இது இம்ப்ரூவ் பண்ணுறது இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியாவோட டெவலப்மெண்ட் த்ரூ எனர்ஜி மூலமாக க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் த்ரூ எனர்ஜி ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது இதெல்லாமே வந்ததுன்னா இவங்களுடைய முக்கியமான இது நெக்ஸ்ட் அடாப்ஷன் கேப் ரிப்போர்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இது யார் வெளியிடுறாங்க அப்படின்னா யூனெட்டட் நேஷன் என்வரன்மெண்ட் ப்ரோக்ராம் வெளியிடுறாங்க இட்ஸ் ஃபிஃப்த் ரிப்போர்ட் ஓகேங்களா சின்ஸ் டூ தௌசண்ட் ஃபோர்டினிலருந்து இந்த ரிப்போர்ட் வெளியிட்டுருக்காங்க ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடாப்ஷன் கேப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நீங்கள் பர்டிகுலராக வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிளைமேட் விஷயத்தை வந்து ஏன்னா யுனைட் நேஷன் என்வரான்மெண்ட் ப்ரோக்ராம் வெளியிடுறாங்க ஸோ இப்போ கிளைமேட் ரிலேட்டடாக ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யுனைடட் நேஷனில் கொடுத்துருக்கீங்க அதை கொடுக்குறதுல நீங்கள் எவ்வளோ அடாப்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து என்னன்னா அந்த பர்ட்டிகுலர் விஷயத்தை அடாப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் அந்த அடாப்டேஷன் கேப் அப்படின்றது ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எவ்வளோ கோல் செட் பண்ணீங்க நீங்கள் எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க தான் இதில் ஸோ நீங்கள் இது ஒரு முக்கியமான இது வந்து பில்ல பாரிஸ் அக்ரிமெண்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நேச்சுரல் கேபிட்டல் அக்கௌண்ட் இதை கொஞ்சம் நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறனாலும் படிச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நேச்சுரல் கேபிட்டல் அக்கௌண்ட்டிங் ஸோ நேச்சுரல் கே கேபிட்டல் நேச்சுரல் கேபிட்டல் அக்கௌண்டிங் இதுக்கடுத்து என்னென்னா valuation ஆஃப் ecosystem சிஸ்டம் இந்த ரெண்டு வார்த்தை முக்கியம் நேச்சுரல் கேபிட்டல் அவுண்டிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நேச்சுரல் கேபிட்டல்னா மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க ecosystem சர்வீசஸ் திஸ் இஸ் called ஹ capital கேபிட்டல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கான அசையா சொத்து அந்த சொத்து வந்து என்னன்னா நம்ம கேவலமாக நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு என்னது என்வரான்மெண்ட் நிறையா கெட்டு போகுது அப்போ அதை நம்ம வந்து என்ன மெயின்டெயின் பண்ணணும் அதை நேச்சுரல் கேபிட்டல் அக்கௌண்டிங்கிறாங்க அதுக்கடுத்து வேலுவேஷன் ஆஃப் த ஈக்கோ சிஸ்டம் சர்வீசஸ் ஓகேங்களா பை த ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் தான் இது பண்ணுறாங்க தயவு செய்து இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான விஷயம் ஆன்லைனில் போய் படிச்சுக்கோங்க ஓகேங்களா டீட்டெயில்டான விஷயம் ஆன்லைனில் போய் படிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் மெரெயின் ஹீட்வேவ் மெரெயினில் வேவ்னா என்ன மெரென்லாம் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓஷன் இதில் வந்து ஹீட் வேவ்னா எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீ வாட்டருடைய டெம்பரேச்சர் ஓகேங்களா சீ வாட்டருடைய டெம்பரேச்சர் ஃபார் அட்லீஸ்ட் ஃபைவ் கான்சிக்யூட்டிவ் டேஸ் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெஷ்கோல்டு லெவலை விட இன்க்ரீஸ் ஆகுது இதை கான்சிக்யூட்டிவ் டேஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா டெய்லி அடுத்தடுத்த நாள் வரணும்னு அவசியம் இல்லை இப்போ ரெண்டு நாள் வந்து ஆகிட்டு மூணாவது நாள் மறுபடியும் வருது அப்படின்னா கணக்கில் எடுத்துப்பாங்க ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லி கணக்கு எடுத்துப்பாங்க ஸோ இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா அதுதான் மெரெயின் ஹீட் வேவ்ஸ் ஓகேங்களா மெரெயின் ஹீட் வேவ்ஸ் நெக்ஸ்ட் இதை ஆல்ரெடி பார்த்தாச்சு ஓகேங்களா ஆன்லைனில் படிச்சுக்கணும்னு சொல்லிட்டோம் நெக்ஸ்ட்டு அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் த்ரீ டி பிரிண்டிங் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்னா என்ன அடிட்டிவ்னா அடிஷன் அடிஷன் மேனுஃபேக்சரிங் இப்போ இப்போ நார்மலாக எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்னு வைங்களேன் அதோட பெரிய ப்ராடக்ட்டை எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிஷினில் கொடுத்து இலச்சி இலச்சு இலச்சி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்டிவ் மெத்தட் அப்படிம்பாங்க அதாவது நீங்கள் பெரிய பொருளை எடுத்து அதில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கட்டையில் ஒரு கதவு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய மரக்கட்டையை எடுத்துட்டு அந்த இதில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டிசைனை அப்படியே வந்து என்ன பண்ணுவீங்க நோண்டி நோண்டி எடுப்பீங்க ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்ஸ்ட்ராக்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க இது அடிஷன் மெத்தட் அப்படின்னா எந்த பொருளுமே இருக்காது நீங்கள் என்ன பண்ணுவீங்க பொருளை ஆட் பண்ணிக்கிட்டு ஆட் பண்ணிக்கிட்டு ஆட் பண்ணிக்கிட்டே வருவீங்க ஸோ அதுதான் த்ரீ டி மாங்க ஸோ அந்த த்ரீ டி பிரிண்டிங் அப்படின்றது கம்ப்யூட்டர் லெவலில் நீங்கள் டிசைன் போட்டுருவீங்க அந்த டிசைனை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தெர்மோப்ளாஸ்டிக் மெட்டல் ஜெராமிக்ஸ் ஓகேங்களா அதுதான் அதை தவிர பயோமெட்டிக்கல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அடிஷன் பண்ணுவாங்க ஆட் பண்ணுவாங்க ஓகேங்களா உங்களுக்கு தேவையான பொருளை இப்போ இந்த சப் இது மாதிரி வரணும் அப்படின்னா லேயர் லேயராக ஆட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா இதே இது நீங்கள் வந்து சப்ட்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொருள் இந்த மாதிரி ஒரு பொருள் வேணும் அப்படின்னா முதல்ல இவ்வளோ பெரிய பொருள் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் இருந்து இலச்சி எடுத்துருவாங்க இந்த பக்கத்தில் இருக்கிற இலச்சி எடுத்துட்டு உங்களுக்கு இப்படி ஒரு பொருள் கிடைக்கும் ஓகேங்களா இது வந்து சப்ஸ்ட்ராக்டிவ் மெத்தட் ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அடிஷன் இப்போ எல்லாத்தையும் இப்படி இப்படி அடிஷன் பண்ணிட்டே போவாங்க ஸோ இது வந்து அடிஷன் மெத்தட் ஓகேங்களா அதாவது த்ரீ டி பிரிண்டிங் அதுக்கடுத்து பிரபுத்தா பாரத் சேனல் ஜேர்னல் ஸோ இந்த பிரபுத்தா பாரத் பாரத் சேனல் ஜேர்னல் அப்படின்றது ராமகிருஷ்ணா மிஷன் வெளியிடுற இங்கிலீஷ் சேனல் இது இருக்கையிலே லாங்கஸ்ட் ரன்னிங் மந்த்லி இங்கிலீஷ் மேகசின் வந்து இது தான் ஸோ இதை தவிர ராமகிருஷ்ணன் மிஷன் ரிலேட்டடாக நான் ஜேனல் பார்த்திங்க அப்படின்னா உப சாரி உத்பதான் பங் உத்பதான் அப்படின்ற ஒரு ஜேனல் இது வந்து பெங்காலியில் வந்து வெளியிடுறாங்க இது விவேகானந்தரே ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் கொண்டு வந்திருப்பார் இதை தவிர வேதாந்தா கேசரி அப்படின்றது இங்கிலீஷில் இது பண்ணிடுவாங்க இதை தவிர ராமகிருஷ்ண விஜயம் அப்படின்றது தமிழில் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இது ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தாவோஸ் அசந்தா தாவோஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் இருக்கிற ஏரியாவுக்கு பேர் தான் தாவோஸ் அஜெண்டா ஸோ இந்த அஜெண்டா படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பர்டிகுலர் ரீஷன் இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிரேட் ரீசெர்ச் இனிஷியேட்டிவ் அப்படின்றத லான்ச் பண்ணியிருப்பாங்க கிரேட் ரீசெர்ச் இனிஷியேட்டிவ் அப்படின்றத லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த கிரேட் ரீசெர்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குளோபல் எக்கனாமி ஓகேங்களா குளோபல் எக்கனாமி இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் கொரோனா பாதிக்கப்பட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ அதில் மூணு காம்பனெண்ட் இருக்குது ஒன்று வந்து மார்க்கெட் வேர்ட்ஸ் ஃபேரர் அவுட் கம்ஸு நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் அட்வான்ஸ் ஷேர்டு கோல் சச்சஸ் ஈக்வாலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹார்னஸ் இன்னோவேஷன் ஆஃப் த ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு ஏற்றாப்புலாம் பண்ணுறது ஓகேங்களா ஸோ ஜனவரி மந்த் முடிஞ்சிருச்சு ஃபிப்ரவரி மந்த் வந்து இந்த வீக்கில் ஸோ அடுத்த வீக்கில் ஏதாவது ஒரு டேட்டில் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்